ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு இந்துஸ் குக்கிங் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஆந்திரா ஸ்டைல் தக்காளி பருப்பு. எப்படி பண்ண போகிறோம் பார்க்கலாம். தேவையான பொருள்: தோரம் பருப்பு, காஷ்மீர் சில்லி பவுடர், சால்ட், மஞ்சத்தூள், தக்காளி, எலுமிச்சம்பழம். தக்காளி வந்து கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தக்காளியை வந்து 8 பீஸ் ஆக்கியிருக்கிறேன். இந்த மாதிரியே எல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். தோரம் பருப்பு வந்து நம்ம இந்த டம்ளருக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். பருப்பு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ண பிறகு பருப்பு நல்லா சிங்க் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தக்காளியும் நல்லா உள்ளே முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா தக்காளியும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு மஞ்சத்தூளும் சேர்த்து ஊற்றிடலாம். அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம வந்து குக்கரில் வச்சு நல்லா வேக வைக்க போகிறோம். நல்லா வெந்துச்சு பருப்பு, அது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஓவர் குக் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. இந்த பதத்துக்கு கலந்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்தால் கலர் வரும். அதே மாதிரி சால்ட்டும் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி திருப்பி விட்டுட்டு அந்த மிளகாத்தூளும் உப்பும் பருப்பில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ அடுப்பில் லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 மினிட்ஸ் அந்த பப்ளிங் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு வேண்டி நான் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கடுகு வச்சிட்ருக்கு. நம்ம பூண்டு சேர்த்துக்கிறோம். நான் 4 பல் எடுத்திருக்கேன். நல்லா வெடித்து வந்ததோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம வந்து அப்படியே பருப்பில் கொட்டிடலாம். இப்போ நம்ம சுவையான தக்காளி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம சாதத்துலேயே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்க வந்து சிப்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரைன்ஸு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாயிடுச்சுன்னா அது காஞ்சிடும். லைட்டாக சூடாக பண்ணிவிட்டு சிம்மிலேயே பண்ணிக்கணும். இது சிம்மிலே இப்படி வறுத்து எடுத்துட்டிங்கன்னா இந்த சிப்ஸு சைடில் பருப்பு சாதத்தில் தொட்டு சாப்பிட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. சைட் சிப்ஸும் ரெடியாச்சு. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பருப்பில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து நம்ம புழிஞ்சிக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஆட் ஆன் டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் கவனமாக அது வந்து பருப்பு சூடு ஆறினதுக்கப்புறம் புழிஞ்சிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கசப்புத்தனம் வந்துடும். நம்ம தக்காளிக்கு பதிலாக பீர்கங்காய், மாங்காய், சொரக்காய், தோசைக்காய் எந்த காய் வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இப்படி தூவி வச்சுக்கலாம். நம்ம பருப்பு ரெடி. இது வந்து நம்ம சாதம், சிப்ஸும், பருப்பும் இப்படி சர்வ் பண்ணால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இந்துஸ் குக்கிங் டிப்ஸ். கிளிக் த பெல் ஐக்கான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.